உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் வேணாலும் லவ் பண்ணிட்டு லைஃப்ல மூவ் ஆனாகிறது ஈஸியா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க ஒருத்தர் லவ் பண்ணிட்டா அவன் தான் லைஃப்னு சொல்லி கமிட் ஆயிடுவோம். ஆனா நீ வேற ஒருத்தர் லவ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்க? ஏய் ஷாலு, ஐயோ ஷாலு, அந்த பேரை சொல்லி கூப்பிடாதே. எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஷாலு, திரும்ப வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னோட கோவம் எனக்கு புரியுது, ஆனா நீ டைவர்ஸ் வேணும்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அது தப்பா மட்டும்தான் இருக்கும். என்னோட சின்ன வயசுல சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான். ஏன்னா அதை நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இவ்வளோ ஏன் இத்தனை வருஷத்துல அது எனக்கு ஞாபகத்துல கூட இல்லை. பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. உன் கூட பழகும் போது நீ தான் என்னோட லைஃப்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லனா ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. உனக்காக என்ன வேணா பண்ணலாம்னு தோணுச்சு. இதுதான் ஷாலு லவ். நான் சின்ன வயசுல பண்ணதுக்கு பேர் லவ்வே இல்லை, அது ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சிருந்தா அதை நான் எப்போ உன்கிட்ட சொல்லியிருப்பேன். பண்ணும்போது உன்கிட்ட ஒன்று சொன்னேன், கடைசி வரைக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. இப்பவும் அதே முடிவில் தான் இருக்க ஷாலு. ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதை நாமளே பேசி தீர்த்துக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் டைவர்ஸ் ஒரு முடிவுனா இந்த உலகத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஒரு உறவே இருக்காது. அதை புரிஞ்சுக்க ஷாலு. டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் ஷாலு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழலாம். என்ன சொல்ற ஷாலு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடி பாவி. ஓ, உன் காதலுக்கு நான் தடையா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறியா? ஏய் ஷாலு, என்னடி லூஸ் மாதிரி யோசிக்கிறா? ஷாலு, அந்த பேரை சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல. ஏய், அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறது உனக்கு கேக்கலையா? மாமா, இவ கிட்ட எதுக்கு மாமா கெஞ்சிட்டு இருக்கீங்க? தேவா கா, நான் உன்கிட்ட பேசல, மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன டிவோர்ஸ் தானே வேணும்? இதை புடி, இதுல நீ சைன் பண்ணிரு, மாமாவும் பண்ணிடுவாரு. மாமா, உங்களுக்கு எங்க அக்கா விட நல்ல புனாய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? டேய் என்னடா, சூப்பர் விஜய், உன்னால எதுமே பேச முடியலன்னு எல்லாமே அவனை வச்சு பேசிட்டல்ல. இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நான் சைன் தான பண்ணி தரணும்? நான் பண்ணி தரேன், நீயும் சைன் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வேற ஷாலு, நான் வரேன். டேய் டேய் ஷாலு, தேங்க்ஸ் கா. ஏன்டா அப்படி பண்ண? மாமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மாமா. போடா. மாமா இந்தாங்க டீ. மாமா, மாமா இந்தாங்க டீ. என்ன மாமா, ஏதோ தீவிர யோசனையில இருக்கீங்க? நான் யோசிக்கிறது இருக்கட்டும், ஏதோ பிளான் இருக்கு. நீ என்ன பிளானு? பிளானா மாமா? டேய், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் மாமா, என்ன பிளான் பண்ணலான்னு பிளான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், எந்த பிளானுமே இல்லாம தான் என் வாழ்க்கையில விளையாண்டியா? மாமா, எங்க அக்கா வாழ்க்கை இருந்தா சம்பந்தப்பட்டிருக்கு, நான் யாரும் வாழ்க்கையில விளையாடல. அப்புறம் எதுக்கு நான் அவளை டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொன்னேன்? மாமா, நான் சைன் பண்ண சொன்னேன், ஆனா அவ சைன் பண்ணாளா? இல்ல இல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அட, அவளுக்கு உங்க கூட வாழணும்தான் மாமா இஷ்டம். இந்த மாதிரி டைம்ல தான் நீங்க அக்கா கிட்ட போய் மானே தேனே பொன்மானேன்னு பேசி அவளை உங்க வழி கொண்டு வரணும். டேய், அதெல்லாம் முடியாதுடா. மாமா, அதெல்லாம் முடியும் மாமா. அக்காடா ஜெனி மாமா, மாமா ஒரு நிமிஷம்,
நான் அக்கா கிட்ட பேசுறேன், நீங்க என்ன கிட்ட பேசுங்க. பேசுங்க பேசுங்க. ஹலோ அக்கா. டேய் பொறுக்கி பொறும்போக்கு, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம்மா, நான் மாமா பேசுறேமா. நானா சாரி, நான் அவன் நினைச்சேனா. ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி ஃபோன்ல ஆப்போசிட்ல யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுமா. சரி என்ன விஷயம் சொல்லு. அவன நாங்க எப்பயும் மீட் பண்ற பார்க்குக்கு வர சொல்றீங்களா? சரி சொல்றேன், ஃபோன் அவே. ஓகே அக்கா. மாமா அக்கா உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. உங்ககிட்ட இப்ப எப்படி போய் சமாளிக்கிறது? சரி சமாளிப்போம், லவ் வேற பண்ணியாச்சு, சமாளிச்சு தானே ஆகணும். என்னது இது? டேரி மில்க் ஜெனிமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். நான் கேட்டனா ஜெனிமா, லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு அவட்ட கேட்காமையே வாங்கிட்டு வரணும், அதான் ஒரு லவ் பண்ற பையனுக்கு அழகு. உனக்கு பிடிக்கலனா வேற வாங்கிட்டு வரேன், முறைக்காத. யாரா நீ? ஓ லவர் ஜெனிமா. மயிறு. என்ன ஜெனி திட்டுற? உங்க அக்கா மாமாக்குள்ள அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சுத்திட்டு இருக்க. ஓ அதுதான் உனக்கு பிரச்சனையா? நான் எங்க அக்கா மாமாவை சேர்த்து வைக்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீயும் சந்தோஷமாயிடுவ. என்ன பண்ண? உனக்கு என்ன டிவோர்ஸ் தானே வேணும், இதை பிடி, இதுல நீ சைன் பண்ணிரு, மாமாவும் பண்ணிடுவாரு. டேய் மாமா, உங்களுக்கு எங்க அக்கா விட நல்ல பொண்ணாய் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஜெனிமா நான் நல்லது தானே பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனா உன் மூஞ்சிய இவ்வளவு கோபமா இருக்கு. ஜெனி ஜெனி ஜெனி, எங்கடி கோச்சிட்டு போயிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க சொன்னா நீ பிரிச்சு விட்டு வந்திருக்கியா? ஷோ ஜெனி, எங்க அக்கா டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்ல, எங்க அக்காக்கும் மாமா கூட சேரணும்னு தான் ஆசை, அதனாலதான் அவர் கால் பண்ணி இப்ப கூட வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. உனக்கு நம்பிக்கை வரல நினைக்கிறேன், என் கூட வீட்டுக்கு வா. வா. அக்கா நிறுத்துங்க. என்னக்கா பண்ண பாத்தீங்க? ஜெனி உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு எல்லாம் புரியும்க்கா. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டப்ப என்ன சொன்னீங்க? லவ் பண்ணா சண்டை வரதான் செய்யும், எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வரும், ஆனா சமாதானம் ஆயிடும் தானே சொன்னீங்க? இப்ப நீங்களே இப்படி முடிவு பண்ணா எப்படிக்கா? இல்லம்மா அண்ணா, அன்னைக்கு நீங்களும் தான் உங்களை பத்தி அவ்வளவு சொன்னீங்க. உங்க ரெண்டு பேர் மாதிரி ஒரு சந்தோஷமான ஹஸ்பண்ட் வைஃபா வாழணும் தான் நானும் ஆசைப்பட்டேன், ஆனா நீங்களே இப்படி பிரியணும்னு முடிவு பண்ணா எப்படினா? அக்கா உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல, இருந்தாலும் சொல்றேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினாலே சரியாயிடும். நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசுங்க. எங்க அப்பா சொன்ன மாதிரி லவ் பண்ணாலே லைஃப் லாங் ஒன்னா இருக்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிடாதீங்க. அக்கா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க, இல்லைன்னா நான் எங்க அப்பா சொல்றதான் கரெக்ட்னு சொல்லி அவர் பாக்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிப்பி. எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் பேசிக்கவா? நானும் இல்லை எல்லா பொண்ணுங்களுக்குமே
அவளுக்கு வரப்போகிற புருஷன் மனசில் அவள் தான் முதல் பொண்ணாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கும் அப்படி தான். அதனால தான் உன் மனசில் இன்னொருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சோடனே நான் அவ்வளோ கோவப்பட்டேன். ஆனால் அது கோவம் இல்லை விஜய், அது முழுக்க முழுக்க லவ். எப்பவும் சின்ன வயசில் யாரையும் நீ லவ் பண்ணினதுக்கு நான் ஏன் இப்போ ரியாக்ட் ஆகி இவ்வளோ கோவப்படுறேன்னா, அந்த அளவுக்கு நான் உன் மேலே கண்மூடித்தனமான லவ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது உன்கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். வேற எதுவும் நினைச்சுக்காது, எனக்கு டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல ஷாலு, நீ கோவப்பட்டது கூட என் மேல இருக்க லவ்ல தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஷாலு, ஞாபகம் இருக்கா உனக்கு என்னை ஏன் ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வரப்போகிற புருஷன் என்னை ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்காம அவன் எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நம்ம லவ் பண்ண காலத்துல இப்போ வரைக்கும் என்னை அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அதனாலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தை தப்பு பண்ணால் அதை புரிஞ்சிக்காமல் கோவப்பட மாட்டாங்க, அந்த குழந்தையோட கோவத்தை ரசிப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோட குழந்தைய நான் ரசித்தேன். சாரி விஜய், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? நீ இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை விஜய். எனக்கு தெரியும் ஷாலு, லவ் யூ ஷாலு. ஐ லவ் யூ விஜய்.